ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லியோ மூவியோட பேடஸ் சாங் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதோடய லிரிக் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து Part-1 வீடியோ தான். இன்னும் நம்ம அதில் இருக்கிற நிறைய போர்ஷன்ஸை லிரிக் வீடியோ மேக் பண்ணி போடலாம். இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோட டெம்ப்ளேட் வந்து கீழே கொடுத்துருப்பேன், அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. அண்ட் டெம்ப்ளேட்டை வேறு ஏதாவது சேனல்காரங்க யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு கிரெடிட் மட்டும் கொடுங்க, ஏன்னா நிறைய எஃபோர்ட் போட்டு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை உங்கள் வீடியோலேயோ எங்களுடைய சேனல் நேம் மட்டும் சொல்லுங்கள். அடுத்து வந்து இந்தமாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறையா பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்தமாதிரி வீடியோஸும் உங்களுக்கு நிறையா வரும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோவில் வரும். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு எங்கே இருக்குன்னு தெரியும். நீங்கள் அப்புறம் மெசேஜில் வந்து பாஸ்வேர்டு கொடுங்க ப்ரோன்னு கேட்காதீங்க, ஏன்னா வந்து வீடியோ நீங்கள் யாருமே ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்கன்றதுக்காக தான் பாஸ்வேர்டே நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான எல்லா ஃபோட்டோஸும் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணால், பேக்ரவுண்ட் கட் பண்ணிவிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்ம பிளட்லாம் ஆட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறோம். நம்ம தேவையான ஃபோட்டோ எல்லாமே அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். பிக்ஸ்ஆர்ட் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து எடிட் ஃபோட்டோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணால், ஒரு ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிள் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றணும். எஃபெக்ட்ஸில் போனால் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிமூவ் பிஜின்னு இருக்கும், அப்படின்னா வந்து பேக்ரவுண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணுறது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் மட்டும் கட் ஆகிடும். டேட்டா வந்து ஆன்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களும் வந்து ஈஸியாக கட் ஆகும். கட் ஆனதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு லிங்க்கில் வந்து ஒரு பிளட் ஸ்டெயின் வந்து கொடுத்துருப்பேன், அதை எஃபெக்டை இம்போர்ட் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ட்ரெஸ்ஸில் எங்கேயாச்சும் வர மாதிரி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பிளண்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு மல்டிப்ளே இல்லைனா டார்க்கன் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அப்படியே டிக் மார்க் கொடுத்து இதை அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி எல்லா ஃபோட்டோஸும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து இன்னொரு ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணோம், அதுக்கு வந்து நான் ஒரு இமேஜ் வந்து லிங்க்கில் கொடுத்துருப்பேன், அதை இம்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்மளுடைய ஃபோட்டோ வந்து வர வைக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோவில் வந்து பிளட்லேயே அந்த ஃபோட்டோ இருக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் உங்களுடைய நார்மல் ஃபோட்டோ கூட இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எப்படி பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆட் ஃபோட்டோ கொடுத்துங்க. ஏதோ ஒரு நார்மல் ஃபோட்டோவை கூட இம்போர்ட் பண்ணிங்க, அப்படின்னா இந்த மாதிரி இமேஜஸ் உங்ககிட்ட இருக்குதுன்னா இந்த இப்போ காட்டுற பாருங்கள், இந்த மாதிரி வெக்டார் இமேஜ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம். ஆனால் நமக்கு ஃபோட்டோ அதை எடிட் பண்ணுறது தான் ரொம்ப டைம் ஆகும். உங்கள் நார்மல் ஃபோட்டோவை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு அதிலே வந்து ரிமூவ் பேக்ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பிளண்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு போங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீனு டார்க்கன் அந்த மாதிரிலாம் இருக்கும், அதில் வந்து மல்டிப்ளை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் ஆட் ஃபோட்டோ கொடுங்க. பிளட் ஸ்டெயின் வந்து சேம் அதே ஃபோட்டோ கொடுத்துருப்பேன், அதை இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துலாம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே சேவ் பண்ணுறோங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நம்ம வந்து கைன் மாஸ்டரில் இம்போர்ட் பண்ணுவோம், அதை எப்படின்றத இப்போ பார்க்கலாம். டெம்ப்ளேட் ஃபைலை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இதில் லேயர்ஸ் வந்து நிறையா இருக்கும், இதில் நீங்கள் எதையுமே வந்து டச் பண்ணக்கூடாது. எதையாவது மூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக வராது, டெம்ப்ளேட் வந்து மிஸ்மேட்ச் ஆகிடும். அதனால் இது எதுலையுமே வந்து நீங்கள் கை வைக்காதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மூணு ஃபோட்டோ மட்டும் தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அது எது எதுன்றத இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்க அந்த சேரில் உட்கார்ற ஃபோட்டோ, அது வந்து நீங்கள் ஃபோட்டோ லேயர் இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணி அதை ஆல்ரெடி வந்து அனிமேட் பண்ணியிருக்கோம், அந்த டாட் டாட்டாக உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எதுவுமே நீங்கள் வந்து மூவ் பண்ணக்கூடாது. மூவ் பண்ணாமல் என்ன பண்ணணும்னா, ரீப்ளேஸ் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோலாம் நம்ம கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவை நம்ம இம்போர்ட் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சேம் அதே ஃபோட்டோ தான் இப்போ இம்போர்ட் பண்ணுறேன்.
எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு எதாவது மிஸ்மேட்சாக இருக்குது இல்லை சரியாக வரலன்னா கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு டாட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு டாட்லேருந்து ஒரு டாட்டாக வந்து நீங்கள் அனிமேட் பண்ணோம் கரெக்டாக வந்து அது கூட வர மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக தெரியக்கூடாது, அந்த சேரில் இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதேமாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சேரில் உட்காந்துங்க மாதிரி எஃபெக்ட் க்ரியேட் ஆகும். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபோட்டோ வந்து அந்தந்த போஸுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். அடுத்த ஃபோட்டோ வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண பார்த்தீங்களா, அந்த பிளட்லாம் போட்டு ரெடி பண்ண பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவை நம்ம இதில் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த லேயரை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் கொடுங்க. ரீப்ளேஸ் கொடுத்து உங்களுடைய நம்ம ரெடி பண்ண ஃபோட்டோ அதில் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலே போதும் அதுவே ரீப்ளேஸ் ஆகிடும். அதில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். அடுத்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி அந்த க்ரௌடில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதை நீங்கள் லேயரை மூவ் பண்ணே வந்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோ லேயர் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோ லேயர் தானான்றத ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிங்க, பண்ணிவிட்டு அதை ரீப்ளேஸ் கொடுங்க. உங்களுக்கு எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு சிம்பிள் தான். இதையுமே வந்து அனிமேட் பண்ணி வச்சுருப்பேன், நீங்கள் எதையும் சேஞ்சஸ் பண்ணாதீங்க. வேணும்னா வந்து நீங்கள் அந்த டாட்டில் வச்சு எங்கே வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கங்க. இப்போ அடுத்த ஃபோட்டோ வந்து ஃபைனல் ஃபோட்டோ. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இதேமாதிரியே க்ளோஸ் அப் ஷாட் வந்து ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த லேயரை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் கொடுத்து உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸ் நீங்கள் பண்ணாதீங்க. சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணணும், வேறு எதையும் மூவ் பண்ணாதீங்க. அப்புறம் டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகாது. இந்த வீடியோ எடிட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பெய்டு ஒர்க்கும் பண்ணுறோம், நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை நாங்கள் உங்கள் ஃபோட்டோ போட்டு எடிட் பண்ணி தருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கோம், அதனால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு வியூஸ் போகுதுன்றதை வச்சு தான் அடுத்தடுத்த பாட்டு நான் போடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோடைய பாஸ்வேர்டு இந்த வீடியோவில் ஒரே ஒரு இடத்து மட்டும்தான் வரும், அதை பார்த்து நீங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கங்க. எப்படி ஓப்பன் பண்ணோம் எப்படி இம்போர்ட் பண்ணோம் எல்லாமே வந்து இந்த வீடியோ எண்டில் ப்ளே ஆகும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி யாருன்னா ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி கூட எனக்கு டேக் பண்ணுங்கள். எதாவது யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணாலும் எனக்கு எதாவது க்ரெடிட்ஸ் கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும், அதில் வந்து த்ரீ டாட் இருக்கானு கிளிக் பண்ணுங்கள். அதில் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைலில் வந்து டவுன்லோட் ஆகுது தெரியும். இதே மாதிரி தான் எல்லா வீடியோக்குமே நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இப்போ அடுத்து வந்து எப்படி பாஸ்வேர்டு போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரேர் அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் ஃபைல் வந்து எதில் இருக்கோ அதில் போங்க. இப்போ அந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். மேலே ஒரு ஏரோ சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஓகேன்னு கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு இருக்கும். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வீடியோவில் என்ன பார்த்தீங்களோ ரெண்டு பார்ட்டாக பாஸ்வேர்டு பார்த்துருப்பீங்க, அதை வித்தவுட் ஸ்பேஸ் இல்லாமல் இல்லை கேப்ஸில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ ஃபைனலாக ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ட்ராக ஆகும். இந்த மாதிரி ஒரு தனி ஃபோல்டரில் ஃபைல் வந்து அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்டு எல்லாமே இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோஸை எடிட் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் தான் எல்லா வீடியோக்கும். வேறு என்ன டவுட்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள்.